பண்ணி அப்படியாச்சு. எப்பவுமே வந்து வந்து நம்ம வந்து எதனா வந்து க்ரீமோ இல்லை வந்து லைக் நோ எதனா ஃபேஸ் பேக் போட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ண என்ன பண்ணாக்கா ஸ்கின் வந்து சுதிங்கிடும். ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரப் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து இப்படி டச் பண்ணி எடுத்துருங்க. ஜஸ்ட்டு அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு டச் பண்ணி. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து டச் பண்ணி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கும் இப்போதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப டார்க்காக இதெல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது, இது வந்து க்ளோஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 times அப்படி போடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சுகரும் அந்த லைக் ஸோ சுகரும் அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஃபி பொடி போட்டு பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகரு வித் கோதுமை மாவு இல்லைன்னா நம்ம வந்து ரைஸ் ஃப்ளோர் வச்சும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் நோ அழகாகவும் தெரியும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மஹேஸ்வரி.